பிள்ளைகள் அடிக்கிறது, செவிட்டில் அடிக்கிறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த வசனம் என்ன சொல்லு தெரியுமா? நீதிமொழிகள் 22:15 பாருங்க, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். இன்னொரு வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 23:13-14 அடுத்த பக்கத்துல பாருங்க, வசனம் என்ன சொல்லுது பாருங்க, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாக மாட்டான் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிப்பதினால் பாதாளத்திற்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. வசனம் எவ்வளவு எச்சரிப்பு ஆண்டவர் எழுதி இருக்கிறார். பிரம்பு கையாடுங்க, பிரம்பு வச்சு அடிங்க. பொதுவா அந்த காலத்துல சொல்லுவாங்க, எங்க வீட்டுல எல்லாம் பிரம்பு இருக்கும், பிரம்பு இருந்தா முட்டுக்கு கீழே தான் அடிப்பாங்க, முட்டுக்கு கீழே அடிங்க, அது வந்து சேரம் உண்டாக்க. தலையில அடிக்கிறது, செவிட்டுல அடிக்கிறது, அது மாதிரி பிள்ளைகளை தண்ணி இப்போ தொடவே முடியாது. பேரண்ட்ஸும் தொட முடியாது, டீச்சர்ஸும் தொட முடியாது. அப்படி காலம் வந்துட்டு, ஒரு காலத்துல ஸ்கூல்ல நாங்க படிக்கும் போது என்ன வேணாலும் அடிங்க, பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க, நாங்க கேட்க மாட்டோம், அப்படி சொல்லிதான் ஸ்கூல்ல விடுவாங்க. இப்போ பிள்ளைய தொடக்கூடாது, திட்ட கூட கூடாது, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆனா டீச்சர்ஸால ஒண்ணும் பண்ண முடியல. டீச்சர்ஸே எப்படி பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி குழப்பத்துல இருக்கிறாங்க. பெற்றோராவது நீங்க சொல்லி கொடுக்கணும், உங்க வீட்டுலயாவது பிரம்ப கையாடணும். பிள்ளைகள் பிறந்த உடனே ஒரு பிரம்பு வாங்கி வச்சிடணும், அப்ப அதுக்கு தெரியும். பிரம்பு எடுத்துட்டா பிள்ளைகளுக்கு தெரியணும், தண்டிக்க போறாங்க, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம். அதனாலதான் சும்மா கண்டது கண்டிக்கிறது இல்லை, ஒரு தப்பு பண்ணா ஒரு அடிச்சு சரிப்படுத்துவது. தண்டனையின் பிரம்பு அவர்களை பாதாளத்துக்கு ஆத்மாவை தப்புவிக்கும். நீங்க தண்டிக்கல கண்டிக்கலன்னா, இஷ்டப்படி விட்டுட்டீங்கன்னா, நாளைக்கு அந்த பிள்ளை பாவம் செய்து தப்பு செய்து நரகத்துக்கு போன பெற்றோர் தான் பொறுப்பு. உங்க கையில ஆண்டு ஒரு குழந்தை கொடுத்து வளர்க்க சொன்னா எப்படி வளர்க்குறீங்க? தேவன் கவனிக்கிறார். அதனால தண்டனையின் பிரம்பு, அதை குறித்து வேதம் சொல்லுகிறாரு. ஒரு சமயம் ஒரு பெரிய அதிகாரி அவரை சந்தித்து அவருடைய ஆபீஸுக்கு போயிருந்த பெரிய ஆபீசர், அவர் தான் டாப் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், பெரிய ஆபீசர் அவர். அவர்கிட்ட பேசிக்கிட்டு போது சொன்னார், பிரதர் எங்க அப்பா ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க, எங்க அம்மாவும் சரி, நான் தப்புன்னு அடிப்பாங்க, கொட்டுவாங்க, ரொம்ப கண்டிச்சு வளர்த்தேன், அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இந்த மாதிரி அப்பா அம்மா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ எங்க அப்பாவை நினைச்சிட ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன், ஒரு கண்டிப்பா என்னை சிக்ஷித்து கண்டிச்சு வளர்த்ததுனாலதான் நான் படிச்சு இன்னைக்கு ஒளிப்பெரிய ஆபீசர் ஆகி இருக்கிறேன். என் இஷ்டப்படி விட்டுருந்தா என் வாழ்க்கை சீரழிந்து போயிருக்கும். இப்பதான் தெரியுது என் தகப்பனாருடைய கண்டிப்பினுடைய அந்த ஆசீர்வாதம் என்பதாய் சந்தோஷமாக அவர் சொன்னார். இன்னொரு சமயம் ஒரு வாலிபனை பார்த்தேன் சென்னையில, அவன் கிட்ட பேசும்போது சொன்னா அவனுக்கு படிப்பும் இல்லை, இப்போ வேலையும் இல்லை, சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஏண்டா நீ தம்பி சும்மா சுத்துற ஏண்டான்னு கேட்டா, இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான் அங்கிள் அப்படின்னா. அம்மாவா? அப்படி அம்மா எப்படி காரணமாக முடியும்? நான் படிக்காம போன காரணம் அவங்க தான், நான் வந்து இப்படி வேலை இல்லாமல் சும்மா சுத்திட்டு இருக்கார்னு அவங்க தான்றான். அது எப்படி நீ சொல்ல? ஒரு தாய் எப்படி அப்படி நினைப்பாங்கன்னா, எங்கள் அப்பா ரொம்ப கண்டிப்பானவங்க, நான் வந்து ஒழுங்காக இருக்கணும்னு கண்டிச்சு அடிச்சு வளர்க்கணும்பாங்க. எங்கள் அம்மா வந்து குறுக்கிறது, என் பிள்ளை அடிக்காதங்க, என் பிள்ளையை தொடாதங்க அப்படின்னுறான். நான் தப்பு பண்ணதான் எங்கள் அப்பா அடிப்பாங்க, எங்கள் அப்பானா பயம். ஆனால் எங்கள் அம்மா வந்து செல்லம் கொடுத்து வளர்த்து, எங்கள் அப்பா சொல்லுவாங்க சாப்பாடு கிடையாது முழங்கால நெல்லிடாங்கிருவாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்படி போன தனியாக கூப்பிட்டு வந்து சாப்பாடு கொடுத்து இப்படி ஓடி போயிரு நினைப்பிடுவாங்க. என்னை வந்து எங்கள் அப்பா கண்டிக்கும் போது எங்கள் அம்மா விட்டு இருந்தால் நான் சரியாக இருப்பேன். ஆனா எங்க அம்மா குறுக்கே நின்று என்னை செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து எங்க அப்பா கண்டிப்பதையும் தடுத்ததுனால படிப்பவும் செய்யல, இன்னைக்கு ஊர் சுத்தி கொண்டிருக்கிற நிலைமைக்கு ஆயிட்டேன். இப்பதான் எனக்கு தெரியுது எங்க அப்பாவுடைய கண்டிப்பு எனக்கு அவசியமா இருந்தது, எங்க அம்மாவால் அது போய்ச்சேன்னு சொல்லி இப்ப வருத்தப்படுகிறேன். தயவு செய்து கவனிங்க பெற்றோர், உங்க பிள்ளைகள் அப்படி வருத்தப்படுற மாதிரி நடத்துறாதங்க. கண்டிக்கிற காரியத்துல கண்டிங்க. அதாவது எபிரேயர் 12:10 சொல்லுகிறாரு, கொஞ்ச காலம் சிக்ஷிக்கணும். சின்ன வயசுல டீனேஜ் வந்த பிறகு அடிக்கூடாது,
ஒரு வயசு வரைக்கும் தான் கண்டிக்கணும். அதுக்கு மேல கம்பு எடுக்கிறது அடிக்கிறது கை நிறுத்துறதெல்லாம் இருக்கக்கூடாது. அது வித்தியாசமா பிள்ளைகளை டீல் பண்ணணும். அதனால்தான் இந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரே. பிள்ளைகிட்ட என்ன பேசணும், எப்படி நடக்கணும், எதுக்கு கண்டிக்கணும், எதுக்கு கண்டிக்க கூடாது, கண்டிச்சா கண்டபடி அடிக்கிறது, அப்புறம் போடா சாப்பாடு கிடையாதுன்னு சொல்றது, அடுத்த நேரம் உட்காந்து ஏன் கண்டிக்கிறாங்கன்றத விளக்கமா சொல்லணும். சில பிள்ளைங்க சொல்ல, எதுக்கு எங்க அப்பா என்ன அடிக்கிறாருன்னே தெரியல, கோபம் தான் என்ன அடிக்கிறாரு. அப்ப பெற்றோர் மேல அன்பு பாசம் எல்லாம் போயிடும், மரியாதை போயிடும். அந்த மாதிரி நடக்க கூடாது. தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப முக்கியமானவங்க, ஆண்டவருக்கு ரொம்ப தேவை உங்களுடைய குழந்தைகள். எதிர்கால எழுப்புதல் ஆசீர்வாதத்துக்கு இதை மனதில் கொண்டு பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமானபடி வளர்ப்பதில் கவனம் செலுத்தணும். அதுல கர்த்தருக்கு பிரியமானபடி வளர்ப்பதில் கவனம் செலுத்தி போதிக்கணும், டீச் பண்ணணும். அவங்களை சிக்ஷித்து போதித்து அழகா நீங்க வளர்க்கணும். அந்த ஞானம் எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கன்னு நீங்க செபிக்க